வணக்கம். நம்ம மாடித்தோட்டத்தோட நித்தியமல்லி பூ அறுவடையை நான் நம்ம யூடியூப்ல போஸ்ட்ல போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இவ்வளோ பூ வந்து எப்படி வருது, எங்களுக்கு பூ சரியாக வரலை, அதே மாதிரி பந்தல் எப்படி அமைக்கிறது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு சிறிய வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த அளவுக்கு தோட்டம் எப்படி பூ பூக்குது, அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நித்தியமல்லி செடிக்கு என்ன உரங்கள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த நித்தியமல்லி செடிக்கு நம்ம எந்த உரமுமே கொடுக்குறது இல்லை, சாதாரண தண்ணி தான் கொடுக்குறோம். நம்ம தோட்டத்துக்கு எப்பயாச்சும் தேமூர் கரைசல் தெளிக்கும் போது மட்டுமே இந்த செடிக்கு வந்து நான் தேமூர் கரைசல் தெளிச்சு விடுவேன். மற்றபடி நம்ம இயற்கை உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னாலும் பஞ்சக்காவியாக மீனமிலமும் இதுக்கு வந்து தெளிக்க முடியாது, ஏன்னா சாமிக்கு வைக்கிறோம், அதனால் வந்து ஸ்மெல் வரும் அப்படின்றக்காகவே நம்ம பஞ்சக்காவியாக மீனமிலம் கூட இதுக்கு பயன்படுத்துறது கிடையாது. வெறும் தேமூர் கரைசல் மட்டுமே தெளிச்சுடுறோம். அது மட்டும் காரணம் இல்லை இதில் பூ வைக்கிறதுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தல் அமைக்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. இந்த பந்தல் நம்ம நல்லா அமைச்சாலே நமக்கு பூ நல்லா வர ஆரம்பிச்சிடும். பந்தல் எப்படி அமைச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து நம்ம செடியெல்லாம் மேலே ஏறி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி உயரத்துக்கு அமைச்சிருக்கேன் இந்த பந்தல். இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அமைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் பைப் போட்டு தான் அமைச்சிருக்கேன். நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணுற அதே பைப் தான். ஸோ இதில் இந்த வென்ட்லாம் வச்சுருக்கேன் யாருன்னு பார்த்திங்கன்னா பூ பறிக்கிறதுக்கு பயன்படும். ஸோ நம்ம இந்த ஒரு செடியில் நிறைய பூக்கள் வர்றதுக்கு காரணம் செடி நல்லா வளர்கிறதுக்கு தேவையான படுறதுக்கு தேவையான கொடியை பந்தலை வந்து நம்ம நல்லா அமைச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து பந்தல் அமைக்காமல் அதை அப்படியே செவுத்து மேலே விட்டுருப்பாங்க. இப்போ நானும் ஆரம்பத்தில் இந்த செவுத்து மேலே தான் விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம விடும்போது செடிகள் புது புது துளிர்கள் வந்துகிட்டே போயிட்டே இருக்கும். அடியில் இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய ஆரம்பிக்கும். அப்படி பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சி அதெல்லாம் காஞ்சி அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சேர சேர உள்ளார வந்து காற்றோட்டம் கம்மியாயிரும் செடிக்கு. ஸோ உள்ளே வந்து நல்லா காற்றோட்டம் இருந்தால் தான் வந்து செடி நல்லா பூ பூக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பூ அறுவடை முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம். பூ மட்டும் பறிச்சு அப்படியே விட்டுருவோம். இது அப்படியே விட்டால் இதில் எந்த துளிரும் வராது. இது மறுபடியும் அடுத்த சீசன் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், எந்த பூவும் பூக்காது இதில். ஸோ இதெல்லாமே கிள்ளி விடணும். இப்படி கிள்ளி விடும்போது தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இடையும் நம்ம பூ ஒவ்வொரு கிளையில் பூ முடிஞ்சு முடியும் போதும் இந்த மாதிரி மொத்தமாக இப்படி இந்த கிளைகள்லாம் நம்ம கட் பண்ணி இப்படி கிள்ளி விட்டோம்னா புதுசாக துளிர் வரும். புதுசாக வர்ற துளிரில் தான் வந்து பூ கொத்துகள் வரும். அந்த கொத்தில் தான் பூ வைக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரிலாம் புதுசாக வரும், இதெல்லாம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புதுசாக வரும். அப்படி வரும்போது தான் அவங்க நிறைய பூக்கள் வரும். நம்ம இதெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தோம், செடியில் வந்து நம்ம கவாத்து பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா பூக்கள் சரியாக வராது. இந்த ஒரு கொத்து பூ பூத்ததோடு அப்படியே நின்றோம், அதுக்கப்புறம் பூ பூக்காது. பாருங்கள் இதில் இதெல்லாமே வேஸ்ட் தான். பூக்கள் அறுவடை முடிஞ்சது, இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி போடணும். அப் நித்தியமல்லி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் பூராவே பூக்கும். அதனால் எப்போல்லாம் வந்து இது முடியுதோ அப்போ வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் துளிர்லாம் வரும், நிறைய துளிர்கள் வரும். துளிர் வந்து நமக்கு பூ கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே அப்படி தான் கட் பண்ணி விட்டுருக்கேன். நிறைய இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடும்போது தான் ரொம்ப நல்லாவே வந்து பூக்கள் வரும். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் இந்த ஒரு செடியோட ஒரு பகுதியை மட்டும் பார்க்குறீங்க. இந்த பந்தல் எப்படி அமைச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா 7 அடி உயரத்துக்கு அமைச்சிருக்கேன். நமக்கு மாடி தோட்டத்தில் இருக்க இடம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இங்கே தான் வந்து துணி துவைக்கிறாங்க. இந்த துணி துவைக்கிறதுக்கு நிழலாகவும் இது பயன்படுது, அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்செடிக்கு பந்தலாகவும் பயன்படுது. இப்போ இந்த இவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய செடியை எப்படி நம்ம ஏறி பறிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த கல் இருக்குது, இது மேலே ஏறி இங்கே கேப் கொடுத்துருவோம். பாருங்கள் இந்த கேப்பில் ஏறி நம்ம பறிக்கலாம். இப்போ நான் ஏறி காமிக்கிறேன் மேலே. ஸோ இப்படி நம்ம ஏறினோன்னா ஈஸியாக வந்து பூலாம் பறிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஏறி பறிக்கும்போது நமக்கு வந்து இங்கேருந்து நம்ம சாஞ்சு விழுந்துடக்கூடாதுக்காக சப்போர்ட் கொடுத்துருக்கேன். பாருங்கள் இந்த சப்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லெவலுக்கு இருக்குது, நம்ம அன்பேலன்ஸ் ஆக மாட்டோம், நம்ம ஈஸியாக இங்கே நின்று பூ பறிக்க முடியும். பாருங்கள் இப்போ இந்த பூ ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ கொடி வந்து ஒரு செடி தான், இது எந்த அளவுக்கு படர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கேப்பும் பூ ஏறி நின்று பறிக்கிறதுக்காக தான். இந்த லாஸ்ட்டில் ஒரு இடத்துல இருக்குது, நடுவில் மிடில் ஒன்று கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சைட்லேருந்து பறிக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து இந்த பந்தல் அமைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பந்தல் அமைக்கிறது நல்லா கொஞ்சம் தாராளமாக வந்து செடி படுறதுக்கு நல்லா பந்தல் அமைச்சிங்கன்னா பூக்கள் நிறைய கிடைக்கும் ஒரு செடியிலேருந்தே. இது எல்லாமே வந்து சைடில் இருக்குது. ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம கை கட்டுற தூரம் வரைக்கும் பூக்களாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பந்தலை வந்து விரிவுபடுத்தாமல் சின்னதாகவே வச்சுருப்போம். சின்னதாக இருக்கும்போது நமக்கு பூக்கள் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம இங்கேருந்து ஏறி பார்த்தாச்சு, அடுத்த இன்னொரு கேப் அந்த பக்கம் இருக்குது, அதுலேருந்து காமிக்கிறேன். ப்ளஸ் சைட்லேருந்தும் வந்து நம்ம பறிக்கலாம். இப்போ இந்த சைடு இருக்க பூலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டே பறிச்சிட முடியும். பாருங்கள் இந்த சைட்டில் தான் இருக்குது, எல்லாமே நின்றுட்டே பறிக்க முடியும். இப்போ நீங்கள் இதெல்லாமே வந்து கீழே தான் இருக்குது.
அதே மாதிரி இந்த சென்டர் கேப்பில் நம்ம ஏறி பறிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் செஞ்சு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து துணி துவைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் இது. இதை தூக்கி நம்ம இங்கே வச்சுட்டு இது மேலே ஏறி பறிக்கலாம். ஸோ இது மேலே ஏறி பறிக்கும் போது நீங்கள் சாஞ்சிரும் அப்படின்ற பயம்லாம் கிடையாது. நாலு பக்கமுமே பார்த்தீங்கன்னா இரும்பு பைப் இருக்குது, அதனால் உங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் மேலே ஏறி பறிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பைப் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா ஒரு ஷவர் ரெடி பண்ணியிருக்கேன், அது நான் இந்த வீடியோட எண்டில் காமிக்கிறேன் எதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கே ஏறி மேலே வந்து பூ பறிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஏறினாலும் நம்ம கை கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பூ இருக்கும். நம்ம கை எல்லாமே வந்து எட்டி பறிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் செடிக்கு நல்ல காத்தோட்டம் கிடச்சா தான் வந்து பூ நல்லாவே வந்து பூக்க ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து நம்ம மேலே இருந்து பறிக்கக்கூடிய ஏரியா இது எல்லாமே. ஸோ இதில் துளிர்கள்லாம் பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு கட் பண்ணி விட்டால் செடி நல்லா வளரும்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எல்லாமே துளிர் புதுசாக வந்திருக்கு இப்போது. அதுவும் இப்போ சம்மரில் ரொம்ப சூப்பராக பூக்கும். முக்கியமான விஷயம், நமக்கு நல்ல வெயில் படணும் இந்த செடிக்கு, அப்போ தான் வந்து பூக்கள் நிறைய பூக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து சைடில் பறிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து சைட்லேருந்து பறிக்கிறதுக்காக நம்ம இங்கே சைடில் நின்று பாருங்கள். இந்த செடி வந்து தரையிலேருந்து வருது. ஸோ சைட்லையும் அதே மாதிரி தான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு சில கொடிகள் இந்த மாதிரி நீளமாக வரும், இதை வந்து நம்ம வேணுன்ற இடத்துக்கு வந்து டைவர்ட் பண்ணி எடுத்து போய்க்கலாம். இந்த மாதிரி கொடி தான் வந்து நமக்கு செடி நீளமாக வர்றதுக்கான பயன்படும். இது வந்து நம்ம எந்த இடத்துக்கு நமக்கு வேணுமோ, கம்மி எந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியான கிளைகள் இருக்கோ அந்த இடத்துக்கு டைவர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் எங்கேயும் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி பெரிய கிளைகள்லாம் வந்து அது மாதிரி டைவர்ட் பண்ணி எடுத்து போய்க்கலாம். என்ன பண்ண டைவர்ட் பண்ணி போது இந்த கேப்பில் உள்ளார இன்சர்ட் பண்ணி பூக்கள் பாதிக்காமல் அளவுக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். இப்போ நீங்கள் சைட்லேருந்தும் பூ பறிக்க முடியும் பாருங்கள். இது ஃபுல்லாகவே சைட்லேருந்து பறிக்கிறதுக்கான ஏரியா. இது ஃபுல்லாக நீங்கள் இங்கே நின்றுட்டு பறிக்கலாம். ஸோ பந்தல இந்த சைட்லேருந்து ஏற்கனவே பார்த்தீங்க பாருங்க, ஆரம்பிக்கிற இடம் ரொம்ப குறுகலாக இருக்கும். அப்படியே போக போக ரொம்ப விரிச்சு அப்படியே பெருசாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதனால தான் வந்து பூக்கள் நிறைய வருது. ஸோ இதை தவிர வேறு எந்த டிப்ஸும் கிடையாது. இதுக்கு சாதாரண தண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எந்த உரமும் கிடையாது. பூக்களை பூச்செடியை வந்து நீங்கள் நல்லா பராமரித்தாலே வந்து நல்ல பூக்கள் கொடுக்கும். அது நல்லா ஒவ்வொரு தடவையும் அந்த பூக்கள் முடிஞ்ச உடனே இந்த கவாத் பண்ணி விட்டீங்கனாலே நல்ல பூக்கள் வரும். இந்த சவரை பற்றி வீடியோவோட எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த சவர் நம்மளே ஹோனாக ரெடி பண்ணது தான். ஒன்றும் இல்லை, நம்ம மோட்டர்லேருந்து டேங்குக்கு போகிற பைப்லைனில் ஒரு கட் ஜாயிண்ட் எடுத்து அதுலேருந்து பைபாஸ் ஒன் இன்ச்சு பைப்பெலாம் வந்து சதுரமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ட்ரில் போட்டு அது ஒரு சவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சம்மர் டைமில் குழந்தைங்க ஜாலியாக விளையாடுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகாது. இது வந்து கீழே இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு திருப்பி விட்டுருக்கேன். எப்படி நம்ம தோட்டத்துக்கு தண்ணி விடுவோம், அந்த தண்ணியை இந்த சவர் வழியாக நம்ம கொடுத்தோன்னா பசங்க விளையாடுறதுக்கும் யூஸ் ஆகும், அதே சமயம் தோட்டத்துக்கும் தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கும். அந்த 2-in-1 பர்பஸாக நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.